இங்கே வந்து பவனுக்கு ஒரு மெக்கானிக் வருவாப்பில், நல்ல மனுஷன், ஆனால் அவருடைய நிலவரம் பார்த்தீங்கன்னா வடிவேல் மாதிரி. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே அவதாரமே வேறேங்கிற மாதிரி நல்லா வேலை செஞ்சுட்டு இருப்பார். 5 மணிக்கு சரவணம், நம்ம டைம் ஃபினிஷ்ட் அப்படின்றாப்புல. என்னையா அப்படின்னு கேட்டால் டைம் ஓவர் அப்படின்றவர். போய் ஒரு கோட்டரை சாதிட்டு வந்தாருன்னா தான் செட் ஆவார். அவங்க வீட்டுக்காரமாக அவரையும் கூப்பிட்டு, ஐயா வந்து என்னென்ன வேலைலாம் நல்லா செய்வாருங்கண்ணா, ஆனால் என்னான்னு கேட்டிங்கன்னா டெய்லி போட்டு காலிப்பி விடுவார். நான் என்ன சொன்னேன், இனிமேல்ட்டு வெளியில் சேர்க்காமல் நீங்களே வீட்லேயே செஞ்சு நல்லபடியாக சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிடும்னு சொன்னேன். அவர் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு கோட்டரை வாங்கி வீட்லேயே சாப்பிட்டாப்புல அந்த அம்மாவை 2 ஆம்லெட் போட்டு நல்ல சாப்பாடை வீட்லேயே கொடுமான்னு சொன்னேன். சாப்பிட ஆரம்பித்தார். இப்போ பார்த்திங்கன்னா இவருக்கு அந்த பழக்கத்துக்கு சுதந்திரம் கொடுத்தோடனே அவனுடைய தீவிரத்தன்மை படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இப்போ பல நாள் அவர் சாப்பிட்றது கூட இல்லை. பல காலம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருந்தவர் 3 பிள்ளைகளுக்கு 7 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிட்டார். மனசோட இந்த இயக்கத்தை புரிஞ்சிக்கிட்டார். இன்றைக்கி வந்து நண்பர்களே, பாடுபட்டதுலேருந்து விடு